இன் அனிமல் கிங்டம் பார்ட் டூ வி ஆர் டிஸ்கஸிங் போரிஃபெரா சேலன் கிரேட் டீனோஃபோரா பிளாட்டிகில் மின்தஸ் அசேல் மின்தஸ் அனலீடா ஆர்த்ரோபோடா மொலஸ்கா அண்ட் எக்கினோடெர்மேட் இதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா போரிஃபெரன்ஸ் போரிஃபெரன்ஸில் நீங்கள் மெயினாக வந்து பார்த்துக்கூடியது ஸ்பாஞ்சோடைய அந்த வாட்டர் கனால் சிஸ்டம்ஸ் அதாவது மல்டிசெல்லார் அனிமல்ஸ் இதில் இருக்கக்கூடிய பெக்கூலியர் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கெனால் சிஸ்டம் தான் வாட்ரு வந்து உள்ளே போகக்கூடிய அந்த பாட்டுக்கு நேம் என்னான்னு கேட்பான் ஸோ இந்த இது தான் திஸ் ஒன் ஆஸ்டியா உள்ளே போயிட்டு ஸ்பான்ஜஸ்ள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடிய அவுட்லெட்டுக்கு பேர் ஆஸ்குளம் ஸோ இந்த பாட்டும் இந்த செல்ஸ் நேம்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் பாருங்கள் அவுட்ரு மோஸ்ட் லேயரில் இருக்கக்கூடியது பின்னகோசைட்ஸ் அதே மாதிரி இன்னர் மோஸ்ட்லே உள்ள இருக்கக்கூடிய இந்த செல்லுக்கு நேம் என்னான்னு கேட்பால் கொயனோசைட்ஸ் அப்படின்னு கழுத்துப்பட்டை செல்கள்னு சொல்லுவாங்க ஸோ மற்றது எக்ஸெல் ஊசைட்டு மாதிரி ஸ்மால் போர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய போரோசைட்ஸ் அமிபோசைட்ஸ் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிலியாவை ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்க்ளிரோசைட் இந்த செல்ஸ் நேம்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் பார்த்துங்க அதே மாதிரி போரிஃபெரனில் பார்த்தீங்கன்னா இப்போ கூலியர் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன் வந்து இதில் இருக்குது என்னுடைய லார்வல் நேம் வந்து ஆம்பி பிளாஸ்டுலா அண்ட் பாரன் கைமுலா லார்வா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சில்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் அதையும் சொல்லலாம் லூக்கோசுலினியா ஹயோலுனிமா இதெல்லாம் வந்து இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் ஒன்று டீனோஃபோரா இந்த டீனோஃபோரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இட் இஸ் எமிட் லைட்டு ஸோ பயோலுமினஷன் கேரக்டர் இருக்கும் இந்த பிளேட்டு வந்து ஹவு மெனி பிளேட்ஸ் ஆர் தேர் அந்த கோம் பிளேட்டோடைய நெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நெம்பர்ஸ் வாட் இஸ் த பர்பஸ்னால் லோக் மோஷன் ஸோ இது டீனோ ஃபோராவை இதை என்ன காமனாக கால் இது பண்ணுவாங்க அப்படின்னா சி வால்நட்ஸ் ஆர் கோம் செல்லி அந்த மாதிரி காமன் நேம் அந்த டீனோ ஃபோராவுடைய காமன் நேம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று சீலன் கிரேட்டா சீலன் கிரேட்டாவுக்கு இன்னொரு நேம் வந்து நெடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அதிகமாக அதர் நேம்ஸ் தான் கேட்பாங்க இப்போ நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பைசாலியா பைசாலியாவுக்கு வந்து பெக்குலியர் நேம் என்ன போர்ச்சுகீசியல் மேன் ஆஃப் வார் அதே மாதிரி சியானா சி அனிமோன் சி பெண்ணுங்கிறது பெனாட்டுலா கார்கோர்னியாங்கிறது சி ஃபேன் அப்படிங்கக்கூடிய கூடிய அந்த அனிமல் ஸோ இதில் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த டென்டக்கிள்ஸ் இதுக்கு பேர் நைடோசைட் அதாவது நெமட்டோசிஸ்ட் வந்து தமிழில் கொட்டும் செல்கள்னு சொல்லுவோம் அது வந்து இதனுடைய பெக்குலியர் ஃபியூச்சர் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா டூ லைஃப் இருக்கும் டூ ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஒன் இஸ் கலிட்டஸ் பாலிப் அனதர் ஒன் இஸ் மெடுசா ஸோ ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறதும் பார்த்துங்க இல்லை ஆக்சுவலி நார்மலான கொஷின் ஜெல்லி ஃபிஷுக்கு அதர் நேம் என்னென்னா அரிலியா அரிலியா தான் நம்ம வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் இது மாதிரி பாலிப் மெடுசாங்கிற டூ லைஃப்மேன் இருக்குதுனால இது பேர் பாலிமார்ஃபிசம் அதே மாதிரி கேஸ்ட்ரோ வாஸ்குலார் கேவிட்டி வந்து இதில் பாடியில் இருக்குது அந்த குவியர் ஃப்யூச்சர் இந்த நெமட்டோசிஸ்டோட ரோல் என்னன்னா அஃபென்ஸும் டிஃபென்ஸும் ஸோ இந்த அதர் நேம்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நெடேரியன்ஸில் பொறுத்த வரைக்கும் அதர் நேம்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க நெக்ஸ்ட் ஒன்று பிளாட்டி ஹெல்மின்தஸ் இந்த பிளாட்டி ஹெல்மின்தஸ் பாடி பார்த்தாவே தெரியும் இதில் வந்து டர்பல் ஏரியா ட்ரெம்டோடா செஸ்டோடா ஸோ இதனுடைய எக்ஸ்கிரீட்ரி ஆர்கன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ளேம் செல் ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்டோபேரசைட் ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் இதில் இருக்கக்கூடிய ஹோம் லிவர் ஃப்ளூ பிளான் ஏரியா இந்த பிளான் ஏரியாவுக்கு ஒரு பெக்யூலியர் கேரக்டர் இருக்குது தட் இஸ் ரீஜென்ரேஷன் பவர் ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வெரி ஹை அமௌண்ட் ஆர் தேர் இன் பிளன் ஏரியா அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது அசேல் மீன்தஸ் ஸோ அசேல் மீன்தஸில் நமக்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னா சூடோசிலோமேட் அது முன்னால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏசிலோமேட்டில் வரும் இட் மீன்ஸ் பிளாட்டியல் மீன்தஸ் அசேல் மீன்தஸ்ங்கிறது சூடோசிலோமேட் ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதில் இருக்குது இதில் செக்ஸ் ஆர் செப்பரேட்டட் வெரி இம்பார்ட்டன் ஒன் இது விவிபேரஸ் அனிமல் அந்த ரொம்ப முக்கியம் ஸோ யங் ஒன்ஸ் வந்து எப்படி லேவ் பண்ணுது ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் ஸோ டெவலப்மெண்ட் இன்டர்னலாக நடந்துட்டு விவிபேரஸ் அனிமல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அஸ்காரிஸ் அதே மாதிரி உச்சரேரியா ஏரியா பான் கிராஃப்டி இங்கே பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த உச்சரேரியா ஏரியா பான் கிராஃப்டிங்கிற யானைக்கால் நோய் வந்து எப்படி காசு பண்ணுது அப்படிங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது அனலீடா அனலீடாவுக்கும் இதில் என்ன பெக்கூலியர் ஃப்யூச்சர்னால் ஃபஸ்ட்டு சிலோமேட்டிக் தான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் வரக்கூடியது இதனுடைய லோக்கமோட்டரி ஆர்கன் என்னன்னா சீடே ஆர் பாரபோடியா ஆர் பாரப்போடியா அது வந்து இதில் இருக்கக்கூடிய பெக்குலியர் ஃபியூச்சர் என்னுடைய எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரீடியா அது வந்து இட்டு ஆக்டஸிய ஆஸ்மோ ரெகுலேட்டரி ஆர்கனாகவும் ஆக்ட் பண்ணும் அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கேங்லியாங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதாக இருக்கக்கூடிய அனிமல் இதில் தான் ஸோ எர்த்துவோம் லீச் இது ரெண்டுமே நீரிஸ் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துங்க ஸோ இதனுடைய பெக்குலியர் ஃபியூச்சர் இதுதான் ஹிருடீன் இந்த ஹிருடீன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலரு ரோல் என்ன வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹிருடீன் ஆண்டிகோயாகலண்ட் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அனிமல் ஆர்த்ரோபோடா இந்த ஆர்த்ரோபோடாவில் ஃபைவ் கிளாஸஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அரக்னீடா மிரியோபோடா ஒனைக்கோஃபோரா இந்த இந்த அனிமல் தான் வந்து பெரிபேட்டஸ் இட் இஸ் கனெக்டிங் லிங் பிட் பிட்வீன் எதை ரெண்டும் கனெக்ட் பண்ணோன்னா அனலீடாவையும் அடுத்து இருக்கக்கூடிய ஆர்த்ரோபோடன்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அனிமல் எதுன்னா ஒனைக்கோபோரா இது வந்து லிவிங் ஃபாசில்ஸா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் ஸோ ரொம்ப எக்ஸ்டிங்டாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல் ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஆர்த்ரோபோடாங்கிறது தான் இட் இஸ் லார்ஜஸ்ட்டு ஃபைலம் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு ஃபைலம் எதுன்னா அது அதே மாதிரி அப்பண்டேஜஸ் எல்லாம் இருக்கும் ஹெட்டு தோராக்ஸ் அப்டமன் அப்படிங்கிற அந்த பாடி செப்பலோதோராக்ஸ் அந்த பாட்டெல்லாம் இருக்கக்கூடியது சென்சரி ஆர்கன் காம்பவுண்ட் ஐயாக இருக்கும் அதே மாதிரி ஹீமோ டேக்டல் ரிசப்டராக இருக்கும் ஸ்டேட்டோசிஸ்ட் இதையும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பெக்குலியர் கேரக்டர்ஸ் ஸோ அதை வந்து ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் என்னென்ன பெக்குலியர் கேரக்டர் இருக்குது அதே மாதிரி இந்த இதில் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆர்த்ரோபோடன் எந்தெந்த ஆர்த்ரோபோடன் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் இப்போ லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏப்ஸ் ஹனி பீங்கிறது எப்பிஸ் இண்டிகா அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படணும்னு உங்களுக்கே தெரியும் ஹனி பாம்பிக்ஸ் மோரிங்கிறது சில்க் ஃபோம் லேசிஃபர் அப்படிங்கிறது லாக் இன்செக்ட் அதே மாதிரி இதில் வெக்டாராக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது தான் க்யூலக்ஸ் அனாஃபிலஸ் அதே மாதிரி ஏடிஸ் அதையெல்லாம் மாதிரி இதில் இருக்கக்கூடிய லிவ்விங் ஃபாசில் என்னென்னா லிம்முலஸ் லிமுலஸ்ங்கிற லிவிங் ஃபாசில்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று மொலஸ்கா மொலஸ்காவோடைய பெக்கூலியர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராடுலா அப்படிங்கிற ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க சாஃப்ட் பாடி மேடப் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அதனுடைய பாடி வந்து சாஃப்டாக இருக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த அப்பர் லேயர் தான் கால்சியம் கார்பனேட் அதே மாதிரி ரேடுலா அப்படிங்கிற அந்த பாட்டு மேண்டில் கேவிட்டி பிட்வீன் த பாடி வால் மேண்டில் லைக் கில்ஸ் ப்ரெசன்ட் இட் ரெஸ்பிரேட்ரி ஆர்கன் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஸோ இது வந்து என்னென்னலாம் அனிமலுங்கிறது உங்களுக்கு தெரியும் கைட்டீன் பைலா டென்டாலியம் பேர்லஸ்டர் செப்பியா ஃபைலம் எக்னோடெர்மேட்டா இந்த எக்னோடெர்மேட்டுங்கிறது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சிலோமேட் அனிமல் ரேடியல் சிமெண்ட்ரிக்கல் பாடி ஆனால் பார்த்திங்கன்னா இதனுடைய லார்வல் ஃபார்ம் என்னவாக இருக்கும் அடல்ட் ஃபார்ம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கணும் ரேடியல் சிமெண்ட்ரிக்கல் அப்படிங்கிறது அடல்ட் தான் லார்வல் எல்லாமே பயலேட்ரியல் சிமெண்ட்ரிக்கல் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இட் ப்ரோசஸ் வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் அதாவது சிலோமிக் ஆர்ஜினாக இருக்கும் இந்த சைடில் பாருங்கள் பிக்சரில் இந்த கெனால்ஸ் நேம் எல்லாம் ரொம்ப முக்கியம் அதாவது மேட்ரோஃபைட்டுங்கிறது வாட்டர் என்ட்ரிங் வாஸ்குலார் சிஸ்டம் அது உள்ளே எப்படி உள்ளே போகுது அப்படிங்கிறதும் ரிங் கெனாலுங்கிறது சரௌண்டிங் மவுத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேடியல் கெனால் இது வந்து ஃபைவ் ஆஃப் தெம் ஒன் டவுன் ஈச் ஆம்ஸ் அந்த டோட்டலாக ஃபைவ் ஆம்ஸில் வந்து ஒன் டவுனாக இருக்கும் ஆம்புல்லாங்கிறது மஸ்குலார் சேக் தட் கண்ட்ரோல் த டியூப்ஃபிட் ஃபோர்சிங் வாட்டர் யூனிட் உள்ளே போகக்கூடிய இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த யூனிட் எதுன்னா ஆம்புல்லா இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா டியூஃபிட்டோட ரோல் என்னங்கிறது இதனுடைய மூமெண்ட் ஃபீடிங் எக்ஸ்க்ரீஷன் ரெஸ்பிரேஷன் சென்சரி ஆர்கன் எல்லாமே நடக்கிறது எதுலனா டியூப் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஸோ வாட் இஸ் டியூஃபிட்டுங்கிறது தெரிஞ்சிக்கங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய எக்ஸ்கிரீட்டி ஆர்கன் அதான் இப்போ சொன்னேன் டியூஃபிட்டுங்கிறது ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா ரீஜென்ரேஷன் பவர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிளனேரியாவுக்கு அடுத்தது அங்கேயும் ரீஜென்ரேஷன் பவர் ஹை இங்கேயும் பார்த்திங்கன்னா ரீஜென்ரேஷன் பவர் ஹையாக இருக்கிற ஒரு ஃபைல மேதுன்னா எக்கியனோடமேட் இதில் அதர் நேம்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கணும் எக்கினஸ் அப்படிங்கிறது என்னன்னா சி அர்ச்சிங்கிற அதர் நேம் தான் எக்கினஸ் அதே மாதிரி குக்கும்பெரியாங்கிறது சி குக்கும்பர் அப்படிம்பாங்க இதெல்லாம் பிக்சர் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்ப்போம் இதுக்கான இந்த பிபிடி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட்டு பார்ட்டு த்ரீயில் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம்